போன வீடியோல பழுவேட்டரையர் ரகசிய கூட்டத்துல பத்தியும் அருள்மொழிவர்மனோட தாராள மனச பத்தியும் பார்த்தோம் அதோட தொடர்ச்சிய இந்த வீடியோல பாக்கலாம் அருள்மொழிவர்மர் ஈழ நாட்டில இருந்து எதையும் அபகரிக்க கூடாதுன்னு சொன்னாரு அப்போ கூட்டத்துல ஒருத்தர் படையெடுத்து போன நாடுகளில் இருக்கிற ஜனங்கள் கிட்ட ஒண்ணுமே கேட்கக்கூடாது அவங்களோட காலில் விழுந்து கும்பிடணுன்ற யுத்த தர்மத்தை இது வரைக்கும் நாங்க கேள்விப்பட்டதே இல்ல அப்படின்னாரு அதனால வர விபரீதங்களையும் கேளுங்க ரெண்டு இளவரசர்கள் சேர்ந்து செய்யற காரியங்கள்னால தஞ்சாவூர் அரண்மனையில இருக்கிற கஜானால பொக்கிஷங்கள் அடிக்கடி ரொம்ப குறைஞ்சு போகுது உங்களுக்கெல்லாம் அதிக வரி போடுற நிலைமை எனக்கு வருது அப்படின்னாரு பழுவேட்டரையர் ஐயோ கூடவே கூடாது நீங்க இந்த பதவியில இருக்கிறது தான் எங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு சோழ நாட்டோட மேன்மைதான் முக்கியம்னு நினைக்காம இருந்திருந்தா எப்பவோ இந்த பதவியை விட்டு தொலைச்சிருப்பேன் அப்படின்னாரு பழுவேட்டரையர் ஐயோ கூடவே கூடாது நீங்க இந்த பதவியில இருக்கிறது தான் எங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இந்த முறைகேடான சம்பவங்களை பத்தி நீங்க மகாராஜா கிட்ட சொல்லி பார்க்கலையா அப்படின்னு சொன்னாங்க கூட்டத்துல இருந்தவங்க சொல்லாம என்ன பல தடவை சொல்லியாச்சு ஒவ்வொரு வாட்டியும் பெரிய பிராட்டி கிட்ட கேளுங்க இளைய பிராட்டி கிட்ட கேளுங்கன்ற தான் வருது முக்கியமான விஷயங்கள்ல நம்மளோட யோசனையும் கேட்கறது இல்ல முன்னாடியே தான் சொன்னனே மகாராஜாவுக்கு இப்ப சுயமா சிந்திக்கிற திறனே இல்லாம போயிடுச்சு அவரோட பெரியம்மா செம்பியன் செம்பியன்மாதேவியோட வாக்குதான் அவருக்கு தேவ வாக்கு அதுக்கப்புறம் அவரோட செல்ல குமாரி குந்தவை பிராட்டிக்கிட்ட தான் யோசனை கேட்க சொல்றாரு ராஜி சேவையில தலை நரைச்சு போன நானும் மற்ற அமைச்சர்களும் அந்த சின்ன பொண்ணு கிட்ட யோசனை கேட்கறதுக்காக போய் நிற்கணும் எப்படி இருக்கு கதை இந்த சோழ சாம்ராஜ்யம் ஆரம்பமான காலத்துல இருந்து இப்படி ராஜ்ய காரியங்கள்ல பெண்கள் தலையிட்டு தான் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை இப்படி ஒரு அவமானத்தை எத்தனை நாள் தான் பொறுத்துட்டு இருக்க முடியும் இல்ல நீங்க எல்லாரும் ஒரே மனசா சொன்னா நான் இந்த ராஜாங்க பொறுப்பையும் வரி விதிக்கிற பொறுப்பையும் விட்டுட்டு என் ஊரோட இருந்துப்பேன் அப்படின்னு பேசி முடிச்சாரு பழுவேட்டரையர் கூடாது பழுவூர் தேவர் அப்படி எங்களை கைவிட்டிட கூடாது ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் நாலு தலைமுறையா அவங்களோட ரத்தத்தை சிந்தி ஸ்தாபிச்ச சாம்ராஜ்யம் ஒரே நொடியில சின்னா பின்னமா போயிரும் அப்படின்னாரு சம்புவரையர் அப்படின்னா இந்த நிலைமையில என்ன செய்யறதுன்னு நீங்க தான் எனக்கு யோசனை சொல்லணும் அள்ளி விட கேவலமாயிட்ட இந்த பெண் அரசுக்கு பரிகாரம் என்னன்னு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னாரு பழுவேட்டரையர் கொஞ்ச நேரம் கூட்டத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ள ஏதேதோ பேசிக்கிட்டாங்க அதுல எதுவுமே வந்தியத்தேவன் காதுல சரியா விழுகல அப்போ சம்புவரையர் பழுவூர் மன்னர் கேட்டதுக்கு நாம பதில் சொல்ல வேணாமா தலைக்கு தலை எல்லாரும் பேசிட்டு இருந்தா என்ன ஆறுது அப்படின்னாரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்னை போல இன்னும் சிலரோட மனசுல அந்த சந்தேகம் இருக்கலாம் பழுவூர் தேவர் கோச்சுக்கல அப்படின்னா அதை பத்தி நான் கேட்க விரும்புறேன் அப்படின்னு கூட்டத்துல இருந்து ஒரு குரல் சொல்லிச்சு இப்ப பேசுறது வணங்க முடியாது தானே நல்லா வெளிச்சத்துக்கு வாங்க அப்படின்னாரு பழுவேட்டரையர் ஆமா நான் தான் இதோ வெளிச்சத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னாரு வணங்க முடியாது என்னோட கோவத்தையெல்லாம் நான் போர்க்களத்துல காட்டுறது வழக்கம் எதிரிங்க கிட்ட காட்டுறது வழக்கம் என்னோட நண்பர்கள் கிட்ட காட்ட மாட்டேன் அதனால எது வேணும்னாலும் மனசு திறந்து தாராளமா கேட்கலாம் அப்படின்னாரு பழுவேட்டரையர் அப்படின்னா கேக்குறேன் சுந்தர சோழா மகாராஜா மேல பழுவேட்டரையர் என்ன குற்றம் சொல்றாரோ அதே குற்றத்தை பழுவேட்டரையர் மேலையும் கொஞ்சம் பேர் சுமத்துறாங்க அத நான் நம்பலன்னாலும் இந்த சமயத்துல கேட்டு தெளிவுபடுத்திக்க விரும்புறேன் அது என்ன விஷயத்தை தெளிவா சொல்லுங்க அப்படின்னாரு பழுவேட்டரையர் பழுவூர் தேவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்ப சம்புவரையர் கோவத்தோட வணங்காமடியார் இந்த விஷயத்தை பத்தி பேசுறத நாங்க ஆட்சேபிக்கிறோம் நம்மளோட மாபெரும் தலைவரை நம்ம பிரதம விருந்தாலேயே இப்படி அசந்தர்ப்பமான கேள்வி கேட்கறது கொஞ்சமும் நல்லா இல்ல அப்படின்னாரு சம்புவரையர் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் வணங்காமடியார் கேட்க விரும்புறத தாராளமா கேட்கட்டும் மனசுலயே உன்னை வச்சிட்டு இருக்கிறத விட கேட்டுடுறதே நல்லது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஆனா நான் தான் கலியுக ராமாவதாரம் அப்படின்னு நான் எப்பவும் பீத்திக்கிட்டதில்ல ஏக பத்தினி விரதவருக்கு நான் சொன்னது கிடையாது அந்த பொண்ணை நான் காதலிச்சேன் அவளும் என்ன காதலிச்சா பழந்தமிழ்நாட்டு முறைப்படி இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னாரு பழுவேட்டரையர் ஒரு தப்பும் இல்லையே அப்படின்னு கூட்டத்துல இருந்த சில குரல்கள் சொல்லுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த ஸ்டோரியோட மத்த பார்ட்ஸ் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன் அதுல போய் செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இருந்து வர அப்டேட்ஸ் பாக்குறதுக்காக நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க மக்களே